அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு சேனல். ஒரு தடவை மட்டன் பிரியாணி இப்படி சுவையாக அருமையாக செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். இப்படி செய்யுங்க, ஃபுல் வீடியோவும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்ச நாள் வீடியோ போட முடியல, என் ஃபோன் சரியில்லை, அப்பப்போ சுவிட்ச் ஆகுது ஆஃப் ஆகுது, அதுக்காக தான் உங்களுக்கு வர முடியல. மட்டன் 1 கேஜி எடுத்துருக்கேன், 4 கிலாஸ் அரிசி எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். மட்டன் வேக வச்சுக்கலாம். உப்பு போட்டு மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் போட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். 1 டம்ளர் தண்ணி ஊற்றினேன், வேக வச்சுட்டு இப்போது வேறு குக்கரில் வெந்தயம் இருக்குது, மட்டன் வேகட்டும். இப்போ வேறு குக்கர் எடுத்து அதில் 1 டேபிள் டீஸ்பூன் நெய் எடுத்துக்கிறேன். 6 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். 6-8 ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எவ்வளோ தேவையோ, எவ்வளோ அரிசி போடுறீங்களோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க. பூ 1, பட்டை 2-3, லவங்கம் 4-5, ஏலக்காய் 2-3, பிரியாணி இலை 1-2 எடுத்தேன். வெங்காயம் பெரிய சைஸு 3-4 கட் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ், அதுவும் போட்டுக்கலாம். போட்டு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி, கோல்டன் ப்ரௌன் ஆன அப்புறம் கொஞ்ச நேரம் வேக வச்சுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், அதுவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும். 1 தக்காளி 6-7 கட் பண்ணி வச்சுருக்கேன், மீடியம் சைஸு, பெரிய சைஸ் இருந்தால் 5 கட் பண்ணிக்கோங்க. மிளகாய் தூள் 2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன், 2.5 எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நான் 2 போட்டிருக்கேன். மல்லித்தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். உப்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. மினிமம் மஞ்சள் தூள் உப்பு போட்டுருக்கோம் மட்டனில் வேக வைக்க, பார்த்து போட்டுக்கோங்க. தயிர் 1 கப் போட்டுக்கிறேன், ரொம்ப நல்லா இருக்கும் பிரியாணி, ஸ்மூத்தாக அருமையாக இருக்கும். பாருங்கள் வெந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், மட்டன் வெந்துடுச்சு. அதை எடுத்து இப்போ மசாலாவில் போட்டுக்கலாம். தனியாக மட்டன் வேக வச்சு மசாலாவில் போட்டால் நல்லா ரொம்ப நல்லா இருக்கும் பிரியாணி, இல்லைன்னா வேகாது மட்டன்னு. அதுக்காக தான் இலை சாயிருந்தால் நீங்கள் அப்படியும் போட்டுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கொஞ்சம் இதாக முத்துனெல்லாம் இருந்தால் வேக வச்சு தான் போடணும். மிளகாய் பச்சை மிளகாய் 4 போட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 1 கைப்பிடிவலு புதினா, 1 கைப்பிடிவலு கொத்தமல்லி போட்டிருக்கேன். இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். 4 கிலாஸ் அரிசி எடுத்திருக்கேன், அதுக்கு 1 கிலாஸ் அரிசிக்கு 1.5 கிலாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதில் மொத்தம் தண்ணி மட்டும் பார்த்து ஊற்றிக்கோங்க. மொத்தம் 4 கிலாஸ் அரிசிக்கு 6 கிலாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். 1 கிலாஸ் அரிசிக்கு 1.5 கிலாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஊற்றி கொதிக்குது. நான் முன்னே அரிசி ஊற வச்சிட்டேன், நான் வெங்காயம் போட்டு தாளிக்கிறோம் இல்லையா, அப்போது அரிசி ஊற வச்சுடுங்க, கழுவி நல்லா ஸ்மூத்தாக அருமையாக வரும். அதுக்காக தான் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சிடலாம். உப்பு காரம் எல்லாம் பார்த்து லாஸ்ட்டில் ஒரு லெமன் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், அதுவும் புளிஞ்சு போட்டுக்கலாம் பிரியாணியில். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். புதினா லாஸ்ட்டில் கொஞ்சம் தூவிக்கோங்க, வாசனை அருமையாக இருக்கும். இப்போ மூடி வச்சுடுங்க, 2 விசில் விட்டேன், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அருமையான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் சிக்கனும் நான் எண்ணெயில் வேக வச்சுக்கிறேன், ஃப்ரை பண்ணிக்கிறேன். நான் சிக்கன் வந்து முன்னே வீடியோ போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், 2-3 தடவை போட்டிருக்கேன், அதுக்காக தான் நான் காட்டலை. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் திருப்பும் நான் காட்டுவேன் செஞ்சு. சிக்கனு ரொம்ப அருமையாக வந்துச்சு, சிக்கனும் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்கள் பிரியாணியும் செஞ்சு சிக்கனும் செஞ்சு அன்னைக்கு. உங்களுக்கு வீடியோ வேணும் சிக்கன்து ஃப்ரைதன்னு சொன்னால் நான் போடுறேன். பாருங்கள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், அருமையான சுவையில் ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்துச்சு பிரியாணி. இப்படி செஞ்சு பாருங்கள், மட்டன் பிரியாணியும் ரெடி ஆயிடுச்சு, சிக்கன் ஃப்ரையும் ரெடி ஆயிடுச்சு. அருமையான மட்டன் பிரியாணி, சிக்கன் ஃப்ரை ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப அருமையாக டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் இப்படி செஞ்சு பாருங்கள்.
அருமையாக இருக்கும். ஃபுல் வீடியோவும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஒரு ஒரு தடவை உங்கள் வீடியோவுக்கு வர முடியல, என் கொஞ்சம் ஃபோன் சரியில்லை, நல்லா இருந்தால் எல்லாருக்கும் வரேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.